ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமும் 23:5 பிந்திய பாகம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். இந்த உலகத்தில் வாழும் அநேகர் பாவத்தினாலே சாபம் வந்து சேரும் என்பதை உணராமல் அநியாயமாய் பாவத்தை செய்து தங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அந்த சாபங்கள் அவர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தொடர்கிறது. துன்மார்க்க ஜீவனம் செய்த ஒருவரையும் கர்த்தர் தப்ப விட மாட்டார். ஆனால் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். அவர்களின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கர்த்தரை உண்மையாய் தேடினால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொடரும் சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கலாத்தியர் 3:13 இப்படியாக சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். பரம்பரை சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? லூக்கா 13:16 நாம் வாசிப்போம். இதோ சாத்தான் 18 கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 சாத்தானால் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண்மணியை பார்க்கிறார். அவள் நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறார். கர்த்தர் அவளை பார்த்து, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி தொட்டவுடனே அவள் சுகமடைந்து நிமிர்ந்து பார்க்கிறாள். தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவள் இருந்த இடம் ஜெபாலயம். அவள் ஒழுங்காக ஜெபத்திற்கு வரக்கூடியவள், கர்த்தருடைய ஆலயத்தை உண்மையாய் நேசித்தவள். ஆனால் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல, ஏறக்குறைய 18 இயேசு கிறிஸ்துவை அவள் சந்தித்த பின்னரே அங்கே அற்புதம் நடந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்காதவரை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்காது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஒழுங்காக ஆலயத்திற்கு போகலாம், ஆலய காரியங்களில் முன்னணியில் நின்று வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் பரம்பரை சாபத்தினால் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். நீங்கள் சாபத்தினாலே கட்டப்பட்டு இருப்பதினால் நீங்கள் எவ்வளவு பக்தியாக இருந்தாலும் ஒரு வெறுமை உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஒரே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். உங்கள் தாத்தாவிற்கு நடந்தது, உங்கள் அப்பாவிற்கு நடந்தது, உங்களுக்கும் நடக்கலாம். உங்களுக்கு ஏதோ இனம் புரியாத பயம் உங்களை அவ்வப்போது பயமுறுத்தலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை அந்த பெண்மணி சந்தித்தது போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை சந்தியுங்கள். அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சாபத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், வறுமையின் கட்டுகள், இப்படி எல்லா விதமான கட்டுகளும் உங்களை விட்டு நீங்கும். உங்களுக்கு விரோதமான அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். என்னாகமும் 24:1 இப்படியாக சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ சாபத்தின் நிமித்தமாக வந்த வியாதியாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், குழந்தையின்மையாக இருக்கலாம், குடும்பத்தில் தொடர் மரணமாக இருக்கலாம், மிகப்பெரிய பொருளாதார இழப்பாக இருக்கலாம், எதுவாயிருந்தாலும் இனி அப்படி நடப்பதில்லை. கர்த்தர் உங்களுடைய எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை நம்புங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப்பணினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகி எங்களை சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து நீர் விடுதலை பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய், குடும்பம் குடும்பமாய் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி: சாத்தானால் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த பெண்மணியை யாருடைய குமாரத்தி என்று இயேசு சொன்னார்? ஏ ஆபிரகாம், பி ஈசாக்கு, சி யாக்கோபு, டி ஆதாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஎம் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.